வாசகசாலை நண்பர்களுக்கு ரேணுகாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு 123 சிறுகதையாக உரையாடல் பகுதியில் திரு சி முத்துசாமி அவர்கள் எழுதிய வெளி அப்படின்ற சிறுகதையை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நீங்கள் ஒரு கதையை படிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் ஒரு தீவிரமான ஒரு இலக்கிய வாசகர், அந்த கதையாசிரியர் பற்றி கொஞ்சமாயினும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமான விஷயம். அவருடைய பின்புலமும் அவருடைய வாழ்வியல் முறையும் தெரிஞ்சால் மட்டும்தான் கொஞ்சமாயிலும் உங்களால் கதைக்குள்ளே போக முடியும் அப்படின்றது தான் அது. நம்ம வாசக சாலையில் வழக்கமாக கதையை பற்றி பேசுவோம், அதுக்கப்புறம் அதை பற்றின சிறப்பான விஷயங்களை பேசுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த சிறுகதைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அதுக்கான ஒரு முன் தயாரிப்பு அவசியமானதாக இருக்குது. முக்கியமாக இந்த எழுத்தாளரை பற்றியும் இந்த எழுத்து எழுந்த சூழலை பற்றியும் அவசியமாக சொல்லி தான் ஆகணும். இந்த எழுத்தாளர் திரு சி முத்துசாமி அவர்கள் மலேசிய வாழ் தமிழர். 1970களுக்கு பிறகான இவருடைய இலக்கிய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மலேசியாவில். அது மட்டும் இல்லாத இவருடைய மலேசிய தமிழ் அந்த வார்த்தைகள் நிறைய சிறுகதைகள் நாவல்களில் எடுத்துகிட்டு இருக்குது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகளாக இருக்குது. இப்போ வரையிலும் அது பேசப்பட்டுருக்கு. அது மட்டும் இல்லாத இவருடைய எழுத்து முறை எப்படி இருக்கும். இப்போது பெரும்பாலான எழுத்தாளர்கள் சமூகத்தினுடைய அவலங்களை சொல்கிறப்ப கதாபாத்திரங்கள் வழியாக சொல்லிகிட்ருப்பாங்க. அவங்க அந்த அவலத்தை எப்படி அவங்க எது நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாங்க. நம்ம சி முத்துக்குமார் அவருடைய எழுத்துக்கள் எப்படி இருக்கும்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களோ இல்லை ஒரு மனிதர்களோ அவங்க இந்த அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உள்ளச்சிக்கல்கள், அந்த உள்ளச்சிக்கல்களுடைய வாயிலாக அவங்க சமூக அவலங்களை எப்படி எதிர்கொள்கிறாங்களோ, இல்லை அந்த சமூக அவலங்கள் அவங்க மேலே எப்படி திணிக்கப்படுதுனோ அழகாக சொல்லியிருப்பார். அதுபோல் இவருடைய கதாபாத்திரங்கள் இந்த வெளி உலக ரொம்ப அழகாக இருக்க மாதிரி அவர் சொல்லியிருந்தார்னா, அந்த கதாபாத்திரம் ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய நபராக இருப்பாங்க. ஒருவேளை வெளி உலகமானது ரொம்பவும் இருள் சார்ந்து இருந்துச்சுன்னா, அந்த கதாபாத்திரத்தினுடைய உளவியல் சிக்கல்களை பற்றி சொல்லியிருப்பார். இப்படி இவர் இது போல் இந்த ஒரு நேர விஷயம்ல அழகாக சொல்லியிருப்பார். இந்த எழுத்தாளரை பற்றி அது மட்டும் இல்லாத இந்த கதை வந்த சூழல் எப்படிப்பட்டதாக இருக்குது. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆண்ட சமயத்தில் தமிழர்கள் கொஞ்சம் பேர் மலேசியாவுடைய ரப்பர் தோட்டத்துக்கு கூலி ஆட்களாக கூட்டிகிட்டு போனாங்க. கொஞ்சம் வருடங்கள் போகும்போது இவங்களுக்குலாம் ஒரு அச்சமாகுது. நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம் தமிழையும் இழந்துருவோம் அப்படின்ற அச்சத்தில் ஒரு தமிழ் பள்ளிக்கூடம் நிறுவனம் முடிவு பண்ணுற சமயத்தில் ஆங்கிலேயர்கள் 1912 தொழிலாளர் சட்டம் அப்படின்ற ஒன்றை கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களுடைய பிள்ளைகள் 7-14 வயது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 பிள்ளைகள் இருந்தாலே ஒரு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்றத சொல்லுது. கூலி ஆட்களுக்கே பள்ளிக்கூடம் இல்லாத கூலி ஆட்களுக்கே வீடு இல்லாத சமயத்தில் பள்ளிக்கூடம் எப்படி சாத்தியப்படும். இது அத்தனை விஷயங்களையும் பேசக்கூடிய கதையாக இது இருக்குது. இவருடைய எழுத்துக்கள் பெரும்பாலும் இருளும் இருள் சார்ந்தும் தான் இருக்குது. இந்த இருளும் இருள் சார்ந்தும் அப்படின்றது தனி மனிதர்களுடைய அந்த உளவியல் பிரச்சனைகள், ஆழ்மானதனுடைய சலனங்கள், அவங்களுடைய கொந்தளிப்பு வன்மங்கள், அவங்களுடைய உளவியல் சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். இப்போது இந்த சிறுகதை தொடங்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்முடைய கதாபாத்திரம், இந்த இடத்துல ரெண்டு கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இருக்குது. ஒன்று வெயில், இன்னொன்று இருள். அதை தாண்டி இன்னொரு மூன்றாவது கதாபாத்திரம் அவர் வந்து இப்போ படுத்துட்ருக்காரு. அவருக்கு வந்து இந்த வெயில் வந்து ரொம்ப வெம்மையான அளவில் தாக்கிட்டுருக்கு. அந்த வெயில் அவரால் தாங்கிக்கவே முடியல. அப்படியே உடம்பெல்லாம் கசங்குது, வேர்வையை அப்படியே கொட்டிகிட்ருக்கு. அவருக்கு இந்த வெயிலை தாங்கிக்க முடியாமல் எழுந்து உள்ளே போகிறாரு, வெளியே வராரு. அவங்க அம்மா இறந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலம்தான் ஆகியிருக்கு. அவங்க அம்மாவுடைய இழப்பு இவருக்கு மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுத்துட்ருக்கு. அதனால் அந்த இப்போ அவர் தாக்கக்கூடிய வெப்பம் அப்படின்றது அவருடைய அந்த உளவியல் ஒரு ஆழ்மனதனுடைய கவலைகளையும் கொந்தளிப்பையும் வெளிக்காட்டுற மாதிரி இருக்குது. அந்த ஒரு அனலை தாங்கிக்க முடியாமல் அவர் துடிச்சிட்ருக்காரு. அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழுது. அந்த இருள் சூழலுக்கு அவருக்கு ரொம்பவே பிடிச்சமானதாக இருக்குது. அந்த இருளுக்காக அவர் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்காரு. அவர் இந்த இருள் வந்த உடனே அந்த இருள் வழியாக அவர் நுழைகிறாரு. அந்த இருளுடைய கரங்கள் இவர் அரவணைக்கிற மாதிரி உணர்ந்துட்டுருக்காரு. அப்போ தான் அவர் ஒரு நாள் ஒரு மதிய நேரத்தில் அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்போது நண்பர்கள் எல்லாரும் அந்த இறப்பு வீட்டுக்கு வராங்க. அவங்களுடைய மனசில் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது. அவங்க அம்மாவை பார்த்து இவர் எடுக்க போகிற சமயத்தில் கதறி அழுகுறாரு. அதுக்கு பிறகான நாட்கள் இவருக்கு ரொம்ப துயரம் வாய்ந்ததாக இருந்துட்டுருக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அம்மாவுக்கு காரியங்கள் நடந்த வீட்டில் தினமும் மதிய நேரத்துக்கு பின்னாடி வந்து நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போவார். இதையே அவர் வழக்கமாக வச்சிட்ருக்காரு. அன்றைக்கும் அப்படி தான் அவர் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போது தாக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்குது. அப்போ தான் அவர் வந்து அவருடைய சிறு வயது நினைவில் ஞாபகப்படுத்திட்டுருக்காரு. இந்த ஒரு வெப்பமும் வெயிலும் அப்போது எவ்வளோ ஒரு இதமானதாக, மென்மையானதாக, பசுமையானதாக அவருடைய ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றது தான் அது. ரப்பர் தோட்டங்கள் வழியாக இவர் இப்போது பள்ளிக்கூடம் போயிட்டுருக்காரு. அப்படி போகும்போது வழியில் வந்து ஒரு குளம். அந்த குளத்தின் மேலே அந்த நீரலைகள் வெயிலில் பட்டு ஜொலிக்கிறதாகட்டும், இல்லை அந்த வர்ணங்கள், 7 வர்ணங்கள், அந்த வானவில், அதனுடைய ஒளிச்சிதறல்கள்,
இந்த அளவுக்கு அவர் ஒளியை ரசிக்கக்கூடியவராக இருந்திருக்கார். அந்த ஒளி அப்படின்றது இவருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க அம்மா அப்போ உயிரோடு இருந்திருக்காங்க, இவரும் ஒரு மகிழ்ச்சியானவராக இருந்துட்டுருக்காரு. இவர் எந்த அளவுக்கு அந்த ஒளியை விரும்புகிறாரு, அந்த வெளிச்சத்தை விரும்புகிறாருன்னா, ஒரு மன்னன விளக்கினுடைய திரியை கூட அந்த செம்மையும் மஞ்சளும் கலந்த மாதிரி அவ்வளோ அழகானதான் இவருடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் ஸ்கூலுக்கு போகிறாரு. போகும்போது ஒரு தகர கொட்டையை கிட்டத்தட்ட ஒரு 4 ஜன்னல்கள் தலைக்கு மேலே இருந்துட்டுருக்கு. இவர் எப்பயுமே விரும்புறது ஜன்னலோர இருக்கை. ஏன்னா அந்த ஜன்னல் வழியாக சூரிய வெளிச்சம் வரும். சூரிய வெளிச்சம் அந்த பிள்ளைகள் மேலையும் அந்த கரும்பலகை மேலையும் ஆசிரியர் மேலையும் பட்டுட்ருக்கும். அது மட்டும் இல்லாத பக்கத்துலேயே ஒரு வாதி மரமும் இருந்துகிட்ருக்கும். ஒரு வெயிலில் இல்லை காத்தடிக்கும் போதும் அந்த வாதி மரம் அப்படியும் இப்படியும் அசையும் போது அந்த ஒளிச்சிதறலை இவங்க ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி அந்த சிறுபருவத்து நினைவுகள் இவருக்கு இன்னமும் இருந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாத அந்த பள்ளிக்கூடம் எப்படிப்பட்டதாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 வகுப்பு வரையிலும் அந்த பள்ளிக்கூடம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரப்பர் தோட்டத்தில் விளைஞ்ச பிரச்சனையினால அந்த பள்ளிக்கூடம் இப்போ 3 சுருங்கிடுச்சு. தடுப்பு மட்டும்தான் வச்சிட்ருக்காங்க. சில சமயங்களில் கூட்டு வகுப்பு கூட நடக்கும். கூட்டு வகுப்பு அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் அப்படி இருக்குன்னா எல்லா மாணவர்களையும் அந்த சப்ஜெக்டை மட்டும் இவங்க ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. வகுப்பு பேதம் எதுவுமே இருக்காது, எல்லோரும் ஒன்றா உட்காந்து கற்றுட்ருப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டு வகுப்புகளும் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்படியான ஒரு சூழ்நிலையில் இவருடைய வேலை என்னென்னா, தினமும் ஒரு கண்ணாடி செல்லை எடுத்துகிட்டு போவார். அவருடைய பையில் அது எப்பயுமே இருந்துகிட்ருக்கும். அந்த கண்ணாடி செல்லை வச்சுக்கிட்டு வெயில் படும்போது அவருடைய நண்பர்கள் மேலே அந்த ஒளிச்சிதழ்களை செலுத்தி சந்தோஷம் அடைவார். யார் ஆவான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்டனா இவங்களாம் ஒளிஞ்சுக்குவாங்க கிட்ட போயிட்டு. அப்படி ஒரு நாள் பண்ணும்போது இவர் ஒளி அப்படி தெரிக்கும் போது ஒரு பொண்ணு சட்டுன்னு திரும்புகிறா. அவருடைய கண்ணத்தில் அந்த ஒளிச்சிதழ் ரொம்ப அழகான இருக்குது. இப்படி வெளிச்சம் ஒளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு மன மகிழ்ச்சி அந்த அளவுக்கு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமான நாட்களும் அவ இருந்திருக்கு. இப்போ அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்த பின்னாடி அவரால் அந்த தனிமையும் தாங்கிக்க முடியல, அந்த வெப்பத்தையும் தாங்கிக்க முடியல. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, மெதுவாக அறைக்குள்ளே வராரு. அறைக்குள்ளே வரும்போது அப்பா வந்து அறையில் படுத்துட்ருக்காரு. ஒரு சாய்வு நாற்காலையில் ஜன்னலோரமாக படுத்துட்ருக்காரு. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது இவர் கிட்ட போய் பார்க்குறாரு. அந்த அப்பா கிட்ட ஒரு புத்தகம் இருக்குது. அது பலமுறை படிக்கப்பட்ட ஒரு புத்தகம். அடிக்கோட்டு போட்டிருக்காரு. அப்புறம் தாள்கள் கிழிக்கப்பட்டு இருக்குது. இப்போது அப்பா வந்து அமைதியாக தூங்கிட்டுருக்காரு. அப்பாவை பற்றி இவன் பார்க்கும்போது இவனுக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இவனுடைய அந்த பருவம், அந்த சிறார் பருவம் எப்போ கலையுது அப்படின்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்குமான ஒரு சின்ன சண்டை ஒன்று ஆரம்பிக்குது. சின்ன ஒரு முதல்ல ஆரம்பிக்குது. அந்த வார்த்தை முதல் கொஞ்சம் கொஞ்சமான சண்டையாக மாறுது. அப்போ இவன் சின்ன பையன் என்ன செய்வான்னா, அறையினுடைய மொழியில் பதுங்கிக்கிட்டு அப்பா அம்மாவும் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு கேட்டுட்ருப்பான். அப்புறம் நாள் சில இந்த சண்டையே அம்மாவின் மீதான அப்பாவின் வன்முறையாக மாறுது. அப்போது அம்மா அழகக்கூடிய அந்த அழுகைகளை இந்த பின்னிரவு நேரத்தில் அந்த இருளோடு அவன் கேட்டு படுத்துட்ருப்பான். அந்த சமயத்தில் அவனுடைய மனசானது கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு சின்னாபினம் ஆகுது. அவனுக்குள்ளேருந்து வேறு யாரை வந்து அழுதுட்டுருக்க மாதிரி அவனுக்கு தோணுது. அந்த சிறார் பருவம் அந்த சமயத்தில் தான் அவனுக்கு இருள் சூழ ஆரம்பிக்குது. இப்போது இவன் அப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அப்பா பக்கத்தில் நின்றுட்டுருக்கும்போது அவன் அப்பாவையே பார்த்துட்ருக்கான். இந்த அப்பாவை அவன் ஒரு சமயத்தில் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கான். இதே அறையில் அவர் புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தையே, அதை பல தடவை படித்த புத்தகமாக இருந்தாலும் திரும்பவும் அந்த ஒரு புத்தகத்தை சத்தம் போட்டு வாசிப்பார். அப்படி வாசிக்கும் போது அந்த கண்ணாடி நுனிமூக்கில் வந்து நிற்கும். கவனமாக திரும்ப திரும்ப அந்த வார்த்தையில் பிரயோகப்படுத்துவார். இதை அவன் சின்ன வயசில் வாசல் இன்னும் கவனிச்சிருப்பான். இப்போது அரை வாசலில் அப்பாவுக்கு பார்த்து நின்றுட்டுருக்கான். அவருக்கும் வயசாகிடுச்சு, வழுக்கையும் விழுந்துருச்சு, முடிகளெல்லாம் நரைச்சியும் போயிடுச்சு. அப்போ ரொம்ப நேரம் பார்த்துட்டு அப்பாவுடைய அந்த இமைகள் படப்படக்கிறத பார்க்குறான். சரி, அப்பா முழிக்கிற திறனும்ன்ட்டு அவன் ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஒரு தீர்மானத்தோடு அந்த அறையை விட்டு வெளியில் வரான். வெளியில் வரவன் என்ன செய்கிறான்னா, அவனுடைய அம்மா இருந்த அறைக்கு போகிறான். போன உடனே கொஞ்ச நேரத்தில் ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்குது. அப்பா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது எங்கேருந்து இந்த சத்தம் வருதுன்னு தேடுறாரு. அப்படி தேடிட்டு போகும்போது இவன் என்ன செய்கிறான்னா, அந்த ஜன்னலை சாத்திட்டு அதுக்கு நடுவில் சட்டத்தை வச்சு அடிச்சிட்ருக்கான். அப்போ கேட்குறாரு, அப்பா நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ வந்து அம்மாவை துரத்தி விட்டல, அண்ணிலேருந்து அம்மா இங்கே தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க, அப்போ ஜன்னல் கதைலாம் சாத்திட்டு இந்த இருளில் மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்தாங்க, எனக்கு இந்த வெப்பம் வந்து இந்த வெளிச்சமே தாங்க முடியாத அளவில் இருக்குது, எனக்கு இந்த வெளிச்சமே வேண்டாம் அப்படின்ட்டு அவன் அந்த ஜன்னல் அடித்து சட்டத்தை வச்சு ஆணி அடிச்சிட்ருக்கான். அதுதான் அந்த சத்தம். அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே நுழையும் போது அவன் இருளோடு மறைஞ்சு போகிறான் அப்படின்றது தான் இந்த சிறுகதை. இந்த சிறுகதை இப்படி தான் முடியுது. இந்த சிறுகதையில் சொல்லப்பட்ட மறைமுகமான நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்ன விஷயங்கள் சொல்லி பார்த்தோம்னா, இவங்களுடைய பள்ளிக்கூட அந்த கட்டடம், இவங்களுடைய பண்பாடும் இவங்களுடைய கலாச்சாரமும் சிதையுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் ஒவ்வொரு தோட்டங்களையும் ஒவ்வொரு சிறு சிறு தெய்வங்கள், இந்த மாரியம்மன் வழிபாடு அதெல்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாரியம்மனுக்காக கட்டப்பட்ட ஒரு கூத்து கொட்டை தான் அந்த பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தான் இவங்களுக்கு இப்போ வகுப்புகள் நடந்துட்டுருக்கு. அது மாதிரி இவங்களுடைய அந்த கலாச்சாரம் சார்ந்து ஒரு மாரியம்மன் கோவில், அந்த திருச்சி அப்படின்றது இந்த கதை.
விஷயம், அந்த அப்பா என்ன பண்றாரு, ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிச்சிட்டு இருக்காரு. ஒரே புத்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறதுனா தமிழ் புத்தகம். அவங்களோட தமிழ் வாசிப்பு அப்படின்றது மலேசியர்களுக்கு ரொம்பவும் குறைவான, அதுவும் மலேசியாவில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு ரொம்பவும் குறைவான அளவில் இருந்திருக்கு. அதனால அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகள் மறந்து போகாமல் இருக்கிறது கூட உச்சரிப்பு பண்ணியிருக்கலாம். இதையும் எழுத்தாளர் இந்த இடத்துல குறிப்பிடுறாரு. மூணாவது விஷயம், தற்சமயம் அவன் இருக்கக்கூடிய அந்த வீடு கம்யூனிஸ்டுகளுடைய நெருக்கடியால் அவங்க தமிழர்களுக்காக, மலேசியா தமிழர்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்ட வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாத எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், அவங்க அம்மா பிணமாக இருந்த வீடு அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். அதாவது அவங்க அம்மா பிணமாக இருந்ததுன்னா அம்மா இறந்திருக்க மாட்டாங்க, அம்மா பிணமாக இருந்த வீடு. ஒருவேளை இயற்கையான முறையில் இறந்திருக்கலாம், இல்லை அப்பாவினுடைய தாக்குதலால் இறந்திருக்கலாம், இல்லை தற்கொலையும் பண்ணியிருந்திருக்கலாம். அப்போதான் அம்மாவுடைய பிரேதம் அங்கே இருக்கிற சமயத்தில் எல்லாருடைய பார்வையும் இவன் மேலே தான் இருக்கும். அந்த நிசப்தத்தினுடைய மௌனத்தினுடைய சத்தம் தாங்க முடியாமல் காது குடையுது அப்படின்ற ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக அந்த இடத்துல சொல்லியிருப்பார். இப்படி இவனுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியல் நிலையை இருளோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார். இப்போ அவனுடைய இறுதி கட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, வெளிச்சு அப்படின்றது சந்தோஷமான திறன்களை கொடுத்துச்சு. அதே வெளிச்சமானது எப்போ அம்மாவுடைய இழப்புக்கு பிறகும் அம்மாவுடைய வருத்தத்தின் போதும் அந்த இருள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பிச்சு முழுவதுமாக அவனை அக்கறைப்பு பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு அவனுடைய ஆள் மனசுல கொந்தளிப்பும் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளும் அடங்கியிருக்குன்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாரு. அதுலேயும் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுவிலான தொப்புள் கொடி உறவு அப்படின்றத அவனை ரொம்ப குழம்பிடுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி ஒரு அழகான ஒரு சிறுகதையை திரு சி முத்துசாமி அவர்கள் எழுதியிருக்காரு. இதுக்கான வாய்ப்புகளை கொடுத்த வாசகசாலை அவர்களுக்கு நன்றி. இதை விட முக்கியமான விஷயம், இந்த ஒரு சிறுகதையை ஒரு முறை படிக்கிறோம் அப்படின்றது இல்லை. இந்த சிறுகதையை கிட்டத்தட்ட படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆசிரியர் பற்றி முழுக்கவும் படிக்கிறதுக்கு எனக்கு நேரம் எடுத்துக்கிச்சு. அது எல்லாத்தையும் விட இந்த சிறுகதையை குறைஞ்சபட்சம் 5 முறை நான் மீள் வாசிப்பு பண்ணியிருப்பேன். திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் இந்த ஆசிரியர் என்ன சொல்ல வரார் அப்படின்றதுல ஒரு 50% நம்மளால் உணர முடியுது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கட்டாயமாக இந்த சிறுகதையை படிங்க. இவருடைய இந்த உளவியல் சார்ந்த கதை அவ்வளோ ஒரு அபாரமானதாக இருக்குது. நன்றி, வணக்கம்.